தம்பிக்கு என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்போ அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருக்கிறத ஒரு அற்புதம் நடந்தால்தான் உண்டு அப்படின்னு அவங்க பேசிக்கிறத அந்த பொண்ணு கேட்குறா. வணக்கம், இது மதுமிதாவின் காற்று வழி, உங்களுக்கான சேனல். ஒரு அம்மா அப்பா ஒரு மகள் ஒரு மகன் இருக்கும் குடும்பம். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, ஒரு 7 வயசுக்குள்ளே இருக்கும். அவளுடைய தம்பிக்கு நரம்பு வியாதி ஏதோ வந்துடுது, அதை சரிப்படுத்த முடியாது அப்படின்னு அவங்ககிட்ட இருக்கிற நகை பணம் வேற என்னதெல்லாம் அடமானம் வைக்கணும் அதெல்லாம் வச்சு அம்மா அப்பா மருத்துவம் பண்ணி பார்த்துட்டாங்க. அவங்களால பண்ண முடியலை. இப்போ கையில் காசும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு வெளியில் போய் விளையாடிட்டு இருந்த குழந்தை அந்த பொண்ணு உள்ளே வரா. வந்தா அந்த பையன் படுத்துருக்கிறான், அவளுடைய தம்பி படுத்துருக்கிறான். அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறா. இந்த பக்கம் இருந்து கேட்குறா. அம்மாவும் அப்பாவும் அழுதுட்டுருக்குறாங்க அந்த குழந்தைய வச்சுட்டு. கரங்கி போய் அந்த பையன் படுத்துருக்கிறான். ஏதாவது அற்புதம் வந்தால் தான் நம்ம குழந்தைய காப்பாற்ற முடியும், அற்புதம் நடந்தால்தான் முடியும். இந்த குழந்தைய இதுக்கு மேலே செலவு பண்ணி எந்த ஆஸ்பத்திரியில் வச்சு எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவங்க வருத்தத்தோடு இருக்கிறத அந்த பொண்ணு பார்க்குறான். உடனே நம்ம சின்ன குழந்தைங்க சேமித்து வைப்போம் இல்லையா, ஒரு இதில் துட்டெல்லாம் போட்டு, ஒரு யானை பொம்மையில் இல்லைன்னா மண் சட்டியில் அம்மா அப்பா கொடுக்குற பணங்கள் எல்லாம் போட்டு சேமித்து வச்சுருப்போம் இல்லையா. அந்த குட்டி உண்டியல் எடுத்துட்டு ஓடுறா அந்த பொண்ணு. எங்கே போகிறான்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரிய மருந்து கடை இருக்குது, ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல். அதில் இருக்கிற அந்த மருந்து இதுக்கு போகிறா, வேகமாக போகிறா. கூட்டத்தில் பயங்கர கூட்டாங்க. இந்த பொண்ணுடைய குரல் யாருக்குமே கேட்கல. சுற்றில் அவங்கவங்க மருந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் பெரிய பெரிய மனுஷங்களாக இருக்கிறாங்க. அது பெரியவங்க கொஞ்சம் அரசு மருத்துவமனையாக இல்லாமல் தனியார் மருத்துவமனை போல் இருக்குது அது. வேகமாக போய் அந்த குழந்தை வேறு வழி இல்லைன்னொடனே அந்த உண்டியலை எடுத்துகிட்டு போய் டக்குன்னு அதுக்கு மேலே வச்சு இதை பாருங்க அப்படின்னு கத்துறா. உடனே எல்லோரும் அமைதியாகிட்டு என்ன அப்படின்னு பார்க்குறாங்க, கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த குழந்தைய கவனிக்காதவங்க இப்போ கவனிக்கிறாங்க. அப்போது அந்த இதுக்கு பின்னாடி இருக்கிற மருந்து எடுத்து கொடுக்குறவர் கேட்குறாரு, என்னம்மா உனக்கு என்ன வேணும், நான் இவ்வளோ நேரம் கேட்டேன் நீங்கள் நான் பேசுகிறத கேட்கவே இல்லையே அப்படின்னு கேட்குற அந்த பொண்ணு. உடனே அந்த மருந்து விற்கிறவர் கேட்குறாரு, இப்போ சொல்லுமா உனக்கு என்ன வாங்கணும் சொல்லு நான் தரேன் அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே எனக்கு இதில் இருக்கிற பைசாவை நான் தரேன், நீங்கள் எனக்கு மருந்தை கொடுங்க, எனக்கு மருந்து வேணும் அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே அவன் சொல்கிறான், எவ்வளோ வச்சிருக்கிறம்மா அப்படின்ன உடனே உண்டியல் எடுத்து உடைக்கிறான். உடைச்சிட்டு இருக்கிற என் கையில் இருக்கிற பணத்துக்கு நீங்கள் கொடுத்தா போதும், வேற இல்லை, இந்த பணத்துக்கு நீங்கள் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு இருக்கிற சில்லறைகளெல்லாம் எண்ணுறா. உடைச்சிட்டு மண் உண்டியலை உடைச்சிட்டு ஒவ்வொரு சில இது எடுத்து அப்படியே வாரி அப்படியே கொடுக்குறான். அவன் எண்ணி பார்க்குறான், ஒரு 25 ரூபாய் ஏதோ இருக்குது அதில். சொன்னோடனே இதுக்கு என்ன மருந்துமா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கணும், எனக்கு அற்புதங்கிற மருந்தை கொடுங்க அப்படிங்கிறான். உடனே சுற்றி இருக்கிறவங்க முதலே இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு கவனிச்ச ஆரம்பித்தவங்க மறுபடியும் அந்த பொண்ணை கவனிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு மருந்து கடை, அப்படி ஒன்று இல்லையேம்மா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த மருந்து கடை கேட்குறாரு. அப்போ பக்கத்தில் இருந்த ஒருத்தர் அந்த பொண்ணை கூப்பிட்டு இங்கே வாமா அப்படின்னு, என்ன உனக்கு இதை யார் சொன்னாங்க, நீ ஏன் இப்படி வந்த அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை என் தம்பிக்கு இப்படி இருக்குது, நரம்பு வியாதி, பெரிய நரம்பு வியாதி வந்துருச்சு, அதுக்கு எல்லா நகையை விற்றாச்சு, வீட்டை அடமானம் வச்சாச்சு, இருக்கிற ஜாமான்களெல்லாம் விட்டாச்சு, அழுதுகிட்டே இருக்கிறாங்க, இப்போ தம்பி கண்ணையே திறக்க மாட்டேங்கிறான், அம்மாவும் அப்பாவும் அற்புதத்தை கொண்டு வந்தால் தான், அற்புதம் வந்தால் தான் இது சரியாகும் தம்பிக்குன்னு சொன்னாங்க, அதனால் நான் சேமித்து வச்சுருந்தே இல்லை, இங்கே பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு அற்புதத்தை மட்டும் கொடுங்க, என் தம்பியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவங்க அந்த பொண்ணை தட்டி கொடுத்து, நீ வீட்டுக்கு போ, அற்புத மருந்து உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அனுப்புகிறாரு. அவள் சந்தோஷமாக ஓடுறான். அந்த தட்டி கொடுத்தவர் யாருன்னா, நரம்பு வியாதிக்கு மிக பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவர், அவர் புகழ் பெற்றவர், தற்செயலாக அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அவர் வந்து உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு அந்த குழந்தைகிட்ட கேட்டோம்னு சொல்லியிருப்பா அந்த குழந்தை. ஸோ இந்த இடம் இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இப்படி போய் இங்கே திரும்பினா இதுதான் எங்கள் வீடு அப்படின்னு சொல்லியிருப்பா. உடனே நீ போமா உனக்கு கண்டிப்பாக எல்லாம் நடக்கும் அப்படின்னு அவள் போடுறாங்க, சந்தோஷமாக போகிறா. போய்
இந்த தம்பிக்கு எல்லாம் சரியாயிரும், இனிமே மருந்து கிடைச்சிடும் அப்படின்னு இருக்கிறான். ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அந்த குழந்தைய நரம்பு வியாதி இருக்கிற குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் எல்லா சிகிச்சையும் அந்த சர்ஜன் பார்க்குறாரு. நல்லா குணமடைஞ்சு வந்த பிறகு இந்த அற்புதம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த மனைவி கேட்குறா, எப்படிங்க நாம் பேசிகிட்டு இருந்தோம், நல்ல வேளை நமக்கு குழந்தைக்கு சரியாயிடுச்சு அப்படின்ன உடனே, இந்த அற்புதம் என்னால் நடக்கலம்மா, உன்னுடைய நம் மகளால் அது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவள் மருந்து கடைக்கு போனதையும் அதை சொன்னதையும், அப்போது அந்த நரம்பியல் மருத்துவ நிபுணர் அந்த தற்செயலாக அந்த பக்கம் வந்து இவளை பார்த்து இந்த குழந்தை பேசினதை கேட்டு அந்த தம்பியை அவரே வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் சரி பண்ண கதையும் அப்புறம் பேசுகிறாங்க. நாம் இந்த அற்புதத்தை நம் வாழ்க்கையில் நடத்தணும்னா என்ன பண்ணணும், நமக்கு என்ன தேவை, அதை எப்படி எங்கே எப்படி வெளிப்படுத்தணும், மனசில் அமைச்சிட்டு வச்சுட்டு இருந்தால் போதாது, அதை நாம் வெளிப்படுத்தணும். அப்போது பிரபஞ்ச சக்தி எதையோ கொண்டு வந்து நமக்கு தரும். அந்த அம்மாவும் அப்பாவும் அற்புதம் இருந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிறத அந்த சின்ன பிஞ்சு உள்ள உள்வாங்கி கொண்டு மருந்து கடைக்கு ஓடினது பார்த்தீங்களா, சரியாக அந்த நேரத்தில் அந்த டாக்டர் அந்த இடத்துக்கு வரலைன்னா இது நடக்க சாத்தியமே இல்லை. பிரபஞ்சம் அப்படியும் உதவி பண்ணுது. நாம் அந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய முக்கியமான அத்தியாவசிய தேவைகள் என்ன, எப்போ எது நடக்கணும், அதை எப்படி வெளிப்படையாக சொல்லும்போது யாரோ ஒருவர் மூலமாக இப்படி நடத்தி காட்டும் மனுஷ ரூபேன தேவதா அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் மனிதனையே இறைவனாக அனுப்பி இந்த காரியங்களை நடத்த செய்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த குழந்தையினுடைய அபரிதமான சக்தி. என் தம்பியை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னுட்டு அந்த முடியுமோ முடியாதோ அதை எடுத்துகிட்டு போய் நான் காப்பாற்றுவேன், அற்புதத்தையே நான் விலைக்கு வாங்குவேன் அப்படின்னு அந்த குழந்தை போன அந்த நம்பிக்கை தான் அதை சாதித்து காட்டியது. நாம் நம்பிக்கையோட நம்முடைய தேவைகளை, அத்தியாவசிய தேவைகளை பிரபஞ்சத்தின் முன்பு எடுத்து வைக்கும்போது அதனுடைய ஆற்றல் நமக்கு பரிசாக அனைத்தையும் தருகிறது. எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத மறுபடியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.